வணக்கம். டியூப் தமிழில் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை தொடர்ந்து சுமந்திரன் பகிரங்கமாக பேசி வருகின்றார். இரண்டாவது முறை கட்சி தலைமைக்கு எதிராக அவர் பகிரங்க அறிக்கை விடுத்துள்ளார். இது மிகவும் பிழையானது என்று சுமந்திரனின் கடிதம் தொடர்பில் உரிய முறையில் பதில் வழங்குவேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து நீக்கப்பட்ட மணிவண்ணன் ஜால் மாநகர சபையின் மேஜராக தெரிவாக ஆதரவு வழங்கிய கட்சியின் கொள்கைக்கு துரோகம் செய்த ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் 10 உறுப்பினர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிராம மட்டத்தில் புதிய தொழிலதிபர்களை உருவாக்கும் போது புதிய தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோருக்கான அறிவினை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமையொழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ விதான அதிகாரிகளுக்கும் மற்றும் திறன் மேம்பாட்டு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனாவில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்தால் அதன் மூலம் வைரஸ் பரவுவதை விஞ்ஞான ரீதியில் உறுதிப்படுத்தினால் தகனம் செய்ய வேண்டும் என தெரிவிப்பவர்களின் நிலைப்பாட்டிலேயே நானும் இருப்பேன். ஆனால் தகனம் செய்ய வேண்டும் என தெரிவிப்பவர்களின் கருத்தில் எந்தவித விஞ்ஞான அடிப்படையும் இல்லை. அவர்கள் எடுத்த தீர்மானத்தை கைவிட முடியாத பிரச்சனையாகவே இருக்கின்றது என நிதியமைச்சர் அலிஸ் சஃப்ரி தெரிவித்துள்ளார். உலக வங்கி மகாவலி அதிகார சபையின் நிதியுதவி வழங்கி மயிலத்தமடு மாதவனை பகுதியில் இனவாத அடிப்படையிலே தமிழர்களை அழித்து தமிழர்களுடைய பொருளாதாரத்தினை அழித்து சிங்கள பேரினவாத குடிப்பெரம்பலை ஏற்படுத்துவதற்கு துணை போகிறார்களா என்ற கேள்வியை கேட்க விரும்புவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கயேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்தும் வெகு விரைவில் பலர் எம்முடன் இணைந்து கொள்ள தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனை மிக நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித்தி மாத்தம பண்டார தெரிவித்துள்ளார். அறுதி பெரும்பான்மை தவறு இருந்தாலும் அதிக ஆசனங்கள் பெற்று கட்சியை குறித்த உள்ளூராட்சி சபையை நிர்வகித்துவிட வேண்டும் என்று நான் 2018 பகிரங்கமாகவே கூறியிருந்தேன் என சிரேஷ்ட சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான குருபரன் குமரவடிவில் தெரிவித்துள்ளார். சிறைகளில் காணப்படும் இட நெருக்கடியை குறைப்பதற்காக போதைப் பொருட்களுக்கு அடிமையான சுமார் 8500 பேரை புனையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அலிஸ் சஃப்ரி தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் எங்களுக்கு தேசிய அடையாள அட்டை எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதைவிட முக்கியமானது தற்பொழுது முகக்கவசம் என கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆ. லதாகரன் தெரிவித்துள்ளார். தொடர்பின இந்திய செய்திகள். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையேயான பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலையின்மையால் இளைஞர்களும் பணவீக்கத்தின் துயரத்தால் பொதுமக்களும் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் www.tubetamil என்னும் இணையத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.